உத்வேகம் எடுக்கும் பூத்தங்கரை பாஜக களமிறங்கிய பாஜக முன்னாள் நிர்வாகிகள் இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை கிருஷ்ணகிரி மாவட்டம் பூத்தங்கரை பகுதிகளில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பல்வேறு உதவிகளை ஊத்தங்கரை பாஜக நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதிய உத்வேகத்துடன் ஊத்தங்கரையில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தற்போது களமிறங்கியுள்ளனர். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் கூலி வேலைக்கு செல்வோர் ஏழை எளிய மக்கள் ஆகியோரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவ களமிறங்கியுள்ளனர். முதல் கட்டமாக இன்று 10க்கு மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு மளிகை பொருட்கள் ஆகியவை அடங்கிய தொகுப்புகள் ஊத்தங்கரை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நகர தலைவர் சரவணன் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நகர செயலாளர் கிரிதரன், முன்னாள் நகர துணைத் தலைவர் கோவிந்தராஜ், முன்னாள் நகர இளைஞரணி தலைவர் கே சண்முகம், முன்னாள் சக்தி கேந்திரம் மோகன், அமைப்புசாரா மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம் மற்றும் மகேந்திரன், சுதாகர், பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் புதிய முயற்சியில் இறங்கியுள்ள முன்னாள் பாஜக தலைவர்களின் இந்த முயற்சி பொதுமக்களால் பாராட்டுக்குள்ளாகியுள்ளது. தங்களின் நிலையை உணர்ந்து உதவ முன்வந்த முன்னாள் பாஜக நிர்வாகிகளுக்கு பொதுமக்கள் தங்களது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளனர். ஏழைகளுக்கு உதவும் முன்னாள் பாஜக நிர்வாகிகளின் இந்த முயற்சி தொடர வேண்டும் என்பதே ஏழை மக்களின் எதிர்பார்ப்பு. ஹலோ, நாங்கள் வந்து இந்திரா நகர்லேருந்து பேசுகிறோங்க. இந்திரா நகருக்கு வேலை செஞ்சு கூலி வேலை தான் செய்கிறோங்க. ரொம்ப கஷ்டங்கிறேன், பாசா என் பேர், ரொம்ப கஷ்டப்படுங்கிறோங்க. அதனால் அந்த கூப்பிட்டு நம்ம சரவணன் தலைவர் கூப்பிட்டு எல்லோரும் கொரோனா கோசம் எங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. ஹலோ, நாங்கள் கூலி வேலை தான் செய்கிறோங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். சாப்பாட்டு கூட வழி இல்லாத இருக்கிறோம். இந்திரா நகர் ஊத்தங்கரை, இந்திரா நகரில் இருக்கிறோங்க. இந்த மாதிரி பாஜக காட்சிக்காரர் வந்து கூட்டிகிட்டு வந்து எல்லாம் சாப்பாட்டு செலவுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் சரவண தலைவர் எல்லாம் எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. ஜிஓபி காட்சிக்காரர் கொண்டாந்து கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம் தெரிவிச்சுக்கோங்க.